அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி 1 தமிழ் பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் அலகு 2ல் 3வதாக இடம்பெற்று இருப்பது திருவம்மானை, மாணிக்க வாசகரனுடைய திருவம்மானை அப்படின்ற பகுதி. மாணிக்க வாசகர் மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். மாணிக்க வாசகரனுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறது திருவாசகத்தினுடைய பெருமை. பலரினாலும் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள் திருவாசகமும் ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட அந்த திருவாசகம், அந்த திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பகுதி தான் திருவம்மானை. இந்த திருவாசகம், திருவம்மானை, இந்த மாணிக்க வாசகர் இவங்க எல்லாமே எழுதினது சிவபெருமானை பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த திருவம்மானை அப்படிங்கிறதும் சிவபெருமானை பற்றி தான் குறிப்பிடுகின்றது. பொதுவாக இந்த சைவ குறவர்கள் எல்லாம் பார்க்குறப்போ, சைவ குறவர்கள்னு யார் யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்க 4 பேரை திரு சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தலமாக கோயில் கோயிலாக சென்று இறைவனை பாடியதாக நாம் படித்துள்ளோம், புத்தகங்களில் படித்துள்ளோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி இந்த திருவம்மானை பாடல் திருவண்ணாமலையில் அருளியது, திருவண்ணாமலையில் எழுதப்பட்டது, இருந்து அந்த கோயிலில் பாடப்பட்டது இந்த திருவம்மானை. அம்மானை அப்படின்னா என்ன? அதற்கு முன்னாடி மாணிக்க வாசகரை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டு திருவாத ஊரில், பாண்டி நாட்டில் தான் பிறந்தார். பாண்டி நாட்டில் திருவாத ஊர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். அவருடைய அப்பா சம்புபாதசாரியார், அம்மா சிவஞானபதியார். சம்புபாதசாரியாருக்கும் சிவஞானபதிக்கு பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வாதவூரர் என்பது அவருடைய அறிவு கூர்மையை. நீங்கள் சில கதைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவருடைய அறிவு கூர்மையை அறிந்து அரிமர்த்தன பாண்டியன் தனக்கு முதல்வராக தன்னை வைத்து கொண்டார், மாணிக்க வாசகரை வைத்து கொண்டார். அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டமும் வழங்கினார். அப்புறம் ஒரு நாள் குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர்கிட்ட பணம் கொடுத்து, வாத ஊரர்கிட்ட நிறைய பொற்காசுகளை கொடுத்து குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி குதிரைகள் வாங்கிட்டு வர போகிறப்போ ஒரு குறுந்த மரத்து அடியில் மாணிக்க வாசகருக்கு இறைவனால் ஈர்க்கப்படுகிறார். அந்த இடத்தில் ஈர்க்கப்பட்டு தான் கொண்டு போன பணத்தையெல்லாம் இந்த சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டுகளுக்கும் கோயில் திருப்பணிகளுக்கும் செலவு பண்ணிடுறாரு. இதெல்லாம் செலவு பண்ணதுக்கப்புறம் கையில் பணமே இல்லை. இறைவனுடைய அடியானாகவே அப்படியே கொஞ்ச நாள் இறைவனுடைய நினைப்பிலேயே இருந்துடுறாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்டு இங்கிருந்து பாண்டிய மன்னன் ஆளை விடுறா, கடிதம் அனுப்புகிறா, வர சொல்லி எப்படியோ ஆளை விட்டு கூப்பிடுறா, போய் இத்தனை நாள் ஆச்சு இனி வரலையே அப்படின்னு பாண்டிய மன்னனிடமிருந்து அழைப்பு வருகின்றது. அப்போ தான் இந்த வாத ஊருக்கு ஒரு பயம் வருது. இறைவனிடத்தில் போய் முறையிடுகிறார், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இறைவன் நான் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இங்கே வந்து பாண்டி மன்னன்கிட்ட ஒரு நாளை குறிப்பிடுகின்றார். அந்த நாளில் உங்களுக்கு குதிரைகள் எல்லாம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி பாண்டி மன்னன்ட்டு இது கதைகள் வந்து சில இடங்களில், சில வேறு வேறு கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் கையில் ஒரு விலை உயர்ந்த மணியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த மணியை கொண்டு வந்து பாண்டியன்கிட்ட கொடுக்குறார் மாணிக்க வாசகர் அப்படின்னு சில கதைகள் சொல்லுகின்றது. சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறார், ஆவணி திங்கள் மூல நாளில் குதிரைகள் எல்லாம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியனும் சரி எப்படியோ வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்மையினும் காத்துட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்து அந்த குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஆவணி திங்கள் மூல நாளில் குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடலில் ஒரு பகுதியாக நரிகளை எல்லாம் பரிகளாக்கி அனுப்பிவிடுகிறார். பரிகள் அப்படின்னா குதிரை, பரினா குதிரை, நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றி, அதான் சிவபெருமானுடைய திருவிளையாடலே திருவிளையாடல் தானே, எல்லாத்தையும் அப்படியே அனுப்பிவிடுறாரு. அந்த குதிரைகள் எல்லாம் பாண்டியவனை சந்தோஷப்படுறான், குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ பார்த்தா திரும்பவும் அந்த குதிரைகள் எல்லாம் திரும்ப நரிகளாகவே மாறிவிட்டன. மாறி ஏற்கனவே அங்கே இருந்த குதிரைகளுக்கும் சேர்த்து ஊறு விளைவித்து விட்டு அந்த நரிகள் எல்லாம் அவைகளுக்கும் சேர்த்துமே அந்த நரிகள் ஊறு விளைவிக்கின்றன. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மன்னனுக்கு கோபம் வருது. அவனுக்கு திரும்ப அந்த சுண்ணாம்பு கால்வாயில்,
ஸோ அரசன் சுடு மணலில் கல் ஏற்றி நிறுத்தினான், சூடு மணலில் நிறுத்தி வைக்கிறாரு. அதுவும் மாணிக்கவாசகருக்கு ரொம்ப குளுமையாக இருக்கின்றது. அந்த சுண்ணாம்பு கால்வாய், சுண்ணாம்பெல்லாம் குழி தோண்டி வச்சுருப்பாங்க, அந்த இதில் சுண்ணாம்பு கால்வாயில் வச்சு மூடி வைக்கிறாரு. அங்கே நின்று அழகாக பாட்டு பாடுறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கின்றது. எல்லாம் இறைவன் அவர்களால் நடக்கின்றது. இதுக்கப்புறம் நீங்கள் சில கதைகள் நீங்கள் கேள்விப்பட்ட கதைகளாக இருக்கும். அந்த வைகை ஆற்றில் பெரிய வெள்ளத்தை வர வைக்கிறார் இறைவன். அந்த இடத்துக்கு தானே வராரு. வந்து அந்த வெள்ளத்தை அடைப்பதற்கு ஒரு ஒரு வயதான, ஒரு பிட்டு வியாபாரம் செய்கின்ற ஒரு வயதான பெண்மணி, அவர்களுக்கு கூலியாளாக வந்து தான் அந்த மண் சுமந்து, அந்த பிட்டுனா இப்போ இட்லின்றாங்க, அந்த மாதிரி ஒரு உணவு பதார்த்தம், அதை வாங்கி சாப்பிட்டு தானே அடிபட்டு இந்த மாணிக்கவாசகருடைய பெருமையை அந்த அரசனுக்கு அங்கே அறிவுறுத்தி விட்டு மறைந்து விடுகின்றார் இறைவன். இப்படி மாணிக்கவாசகருடைய பெருமைகள் எல்லாம் கூறப்படுகின்றது. அம்மானை அப்படின்னா என்னன்னு பார்த்தா, அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு, தமிழ்நாட்டு மகளிர் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. அம்மானை அப்படின்னா என்னென்னா, முதல்ல தஞ்சாவூர் பகுதியில் அந்த விளையாடின அந்த சில புகைப்படங்களை நம்ம வலைத்தளத்தில் பார்க்க முடியுது. அந்தனர் இல்லங்களில் விளையாடப்பட்டு வந்தது, அதற்கான ஓவியங்களும் சில கிடைத்துள்ளன. வலைத்தளங்களில் அதற்கான ஓவியங்களும் சில கிடைத்துள்ளன. அம்மானை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சில காய்கள் இருக்கும், அந்த காய்களை மேலே பந்து பந்து மாதிரி மேலே தூக்கி தூக்கி போட்டு அந்த காய் கீழே விழாத மாதிரி ரெண்டு மூணு காய் மேலே போட்டுருவாங்க. மாறி மாறி ஒன்று கீழே வரதுக்குள்ளே இன்னொன்று மேலே போட்டு, இன்னொன்று கீழே வரதுக்குள்ளே இன்னொன்று மேலே போட்டு, அப்படி அதை பிடி மாறி மாறி விளையாடுவாங்க. அப்படியே அந்த காய்களை விளையாடும் போது பாடல்களை பாடிக்கொண்டே விளையாடும் வழக்கம் இருந்துள்ளது. அப்போ இப்படி தான் விளையாடுவாங்க. அப்படி காய் விளையாடும் போது அந்த அம்மானை பெண்கள் ஒரு மூன்று பேரோ ஐந்து பேரோ சேர்ந்து விளையாடுவது வழக்கம். அப்படி விளையாடும் போது அந்த சிவபெருமானுடைய பெருமையை கூறிக்கொண்டே, பொதுவாக பெண்கள் வந்து பாடும்போது தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி தான் பாடுவாங்க. இதில் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாரு, தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து, தானே ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனுக்கு இறைவனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அப்படின்னா இறைவன் தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதை மையமாக கொண்டு பாடப்பட்டது இந்த திருவம்மானை. இந்த திருவம்மானையில் உங்களுக்கு ஒரு ஐந்து பாடல் மட்டும் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. திருவம்மானையில் ஒரு ஐந்தே பாடல்கள் மட்டும் உங்களுக்கு பாடத்தில் கொடுத்துருக்கின்றது. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாட்டு அதுக்கான பொருளை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சோர்வடைகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பாட்டை தரேன். அடுத்த வீடியோவில் முதல் பாட்டு அதற்கான பொருளும் உங்களுக்கு வரும். நன்றி.